ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, வீடியோ ஸ்கிரைப் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறையா யூடியூப் சேனலில் இந்த மாதிரி வீடியோ வரத பார்த்துருக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ நியூ ஸ்கிரைப் அப்படின்ட்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனல் ஓப்பன் ஆகிரும். இந்த விண்டோ தான் பார்த்திங்கம்னா நான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா மியூசிக்கு, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்திங்கன்னா மியூசிக் லோட் ஆகும். அதை கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மியூசிக் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம் பேக்ரவுண்டுக்கு. அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிசிலே பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்டு, இதுதான் பேக்ரவுண்டு, இந்த ஒயிட் கலரில் இருக்கே அதுதான் பேக்ரவுண்டு. இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆகிறது தெரில அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா நோ விண்டேஜ் அப்படின்ட்டு இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் விண்டேஜ், ஹார்ட் விண்டேஜ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுத்து வச்சுக்கலாம். அதேமாதிரி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு தெரில அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு என் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்க அப்படின்னா மொதைக்கு இப்போக்கி உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பிளெயினான ஒன்று பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதை கிளிக் பண்ணுற பாருங்க, வித்தியாசம் தெரியும். ஸோ இதுதான் அது, நம்ம டிஃபால்ட்டாக ஒயிட்லேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் டூலு, இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேண்டு, அந்த ஹேண்ட் ரைட்டிங் வரலையே அது. இதுவும் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்லேயே இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும், ஹேண்ட் ஆப்ஷன்ஸு, அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஃப்ரம் ஸ்டார்ட்டு, அது நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்ப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா ஷேரு, இதில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே டவுன்லோட் ஆப்ஷன் ஒன்று வரும். இப்போ நம்ம எதுவுமே வைக்கல, அதனால் இது வரமாட்டுது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா மூ டூல், இது கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போகும், இது சைடு. ஸோ இது நார்மலான ஒன்று தான். இது பார்த்திங்கன்னா ஜூமு, அதே மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா ஃபிட் டு த ஸ்க்ரீனு. இது ரெண்டும் பார்த்திங்கனா நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த சைடில் மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு. சரி, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆட் நியூ இமேஜ்னு இருக்கும், இது பார்த்திங்க அப்படின்னா நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், இது பார்த்திங்க நியூ சார்ட்னு ஒன்று இருக்கும். இதில் அது நம்ம ரெண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம், சார்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு ஆட் நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது, இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படி விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் பார்த்திங்க இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேசிக் அப்படின்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டு, அதில் இருக்கிறதுல இருக்கிற ஃபாண்ட்டு, இந்த மெகா ஃபாண்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபாண்ட் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இந்த ப்ளஸ் சாம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சிம்பிளாக ஏதாவது டைப் பண்ணுவோம். நான் ஜஸ்ட்டு ஹாய் கைஸ் மட்டும் போடுறேன். இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் சேஞ்ச் ஆகின மாதிரி தெரியாது, ஆனால் பார்த்திங்க நீங்கள் உள்ளே ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கும். நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இதான் வச்சுருக்கேன். இப்போது இந்த ரைட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாய் காய்ஸ்ன்றது வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை பெருசு பண்ணணும்னா இப்படி பண்ணிங்கன்னா அது பெருசாகிடும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகும். நீங்கள் நடுவில் ப்ரெஸ் பண்ணி இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது மூவ் ஆகும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை கிளிக் பண்ணி பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே ஃப்ரம் கரண்ட் எலமெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே ஃப்ரம் கரண்ட் எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகிறது உங்களுக்கு தெரியும். ப்ளே ஆகி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜூம் ஆயிடுச்சு அது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஆப்ஷன் காட்டலை, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் தான் ப்ளே ஆப்ஷன் காட்டணும். அதே நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணும்போது என் டு த ஜூம் எடுத்து விட்ருங்க. அது எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே ப்ளே ஆகிட்டு அந்த ஜூம் ஆகாது. இல்லை அது தேவைன்னா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குவோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செட் டு கரண்ட் பொசிஷன் அப்படின்ட்டு இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு சேஃபு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், டிலேட்டு, ப்ளே ஃப்ரம் ஸ்டார்ட்டு, கட், காப்பி, பேஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில எல்லாமே நார்மல் தான். ப்ராப்பர்ட்டிஸை மட்டும் பார்த்துப்போம். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரா ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து ட்ரான் இருக்கும். இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா இதுதான் அந்த ட்ரா ஆப்ஷனு, ஜஸ்ட் ட்ரா பண்ணுறது. இப்போ அதே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆன் இருக்கும். இந்த மூவ் ஆன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கை வந்து வச்சுட்டு அந்த வேர்டில் போயிடும். இப்போ இந்த இது இருக்குது அப்படின்னா எந்த சைட்லேருந்து கை வரணும் அப்படின்றத வைக்கிறது தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்லேருந்து வந்துச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இந்த கார்னர்லேருந்து வந்து வச்சுட்டு போச்சு. இப்போ அதே இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இந்த சைட்லேருந்து வச்சுட்டு போச்சு. ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷனு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாக வேணுமா, இல்லை ஓவர் ஷூட்டாக வேணுமா, இல்லை பவுன்ஸாக வேணுமா அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எதை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் தெரியும் உங்களுக்கு, அதில் ரொம்ப ஸ்மூத்தியாக வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கேப்பு, அதாவது ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றது தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேப்பே இல்லாமல் அது பாட்டாக டக்குன்னு வந்துருக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபேடுன்னு, ஃபேடுன்றது ஒரு நார்மலான ஒரு அனிமேஷன், ஃபேடுன்னு ஆகுறது. இப்போ அந்த கேப்பை பார்த்திங்க அப்படின்னா கொடுத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளஸ் பண்ணை கிளிக் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுலேயும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கேப் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேப் வந்துருக்கு அப்படின்றது. அகைன் கிளிக் பண்ணி இது ஜீரோவில் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒப்பாசிட்டி, ஒப்பாசிட்டினா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதில் வந்து 50 கிளிக் பண்ணோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா அந்த மறைகிற மாதிரி இருக்கும், அதாவது பாசிட்டிவ். அதையும் கிளிக் பண்ணி 100 வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொட்டேட்டு. இப்போ ரொட்டேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதில் 90 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் இது. அதேகான் கிளிக் பண்ணி 0 வச்சு என்டர் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அனிமேஷன் ஸ்பீடு. இப்போ ட்ராவில் வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ஆய் காய்ஸ் அப்படின்ற டக்குன்னு முடிஞ்சு. இப்போ இதே உங்களுக்கு ஸ்லோவாகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அனிமேஷன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து 1.5 இருக்குது. ஜஸ்ட் இது இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 7.5 வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் ரொம்ப ஸ்லோவாக வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஆப்ஷனும் இது பார்த்திங்க அப்படின்னா அனிமேஷன் பண்ணி முடிச்சுட்டு பாஸ் பண்ணுறது, எவ்வளோ நேரம் நம்ம பாஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை செட் பண்ணுறது. இப்போ நமக்கு இது தேவையில்லை, நம்ம நார்மலாகவே வச்சுருவோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இமேஜ் எடுக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை இதை இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணி இப்படி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இந்த பாய் எடுக்கிறேன். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நிறையா இருக்கும், இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பாய் எடுக்கிறேன். பாய் எடுத்தவொடனே பற்றி இப்போ நான் வந்துட்டான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதை ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்திங்க வந்து நீட்டான ஒரு அனிமேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ எதுக்கு மேலே அப் பண்ண சொன்னேன்னு தெரியுதா, அந்த ப்ளே அந்த அனிமேஷன் ப்ளே ஆகும்போது என்ன பண்ணுற ஹாய் காய்ஸ்னு வந்துட்டு இது வரும்போது இது பார்த்திங்கன்னா மேலே அப் ஆகிட்டு கீழே டவுனில் இது வரும், அதுக்காக தான் பண்ண சொன்னேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேரக்டர் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த சைடு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த சே கரண்ட் பொசிஷன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இதை ஆடு நியூ இமேஜ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கேல் இமேஜ் எடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது செலக்ட் ஆகிரும், இல்லைனா ரெண்டுமே மூவ் ஆகும். இது கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுக்கோங்க. பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே சைடில் திரும்பின மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு இப்படி ஆகக்கூடாது, ஆப்போசிட் பொசிஷனில் வேணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தும் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப் இமேஜின் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃப்ளிப் ஆகிரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த ஆப்ஷன் தான். இப்போ நம்ம இதில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கிராஃபிக்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா பிளர் பண்ணுறது. இந்த பிளர் ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த பிளர் ஆனது உங்களுக்கு தெரியும். இதே எஃபெக்டை நீங்கள் டெக்ஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோ. இப்போ இந்த க்ளோ கொடுக்குறோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த க்ளோ ஆனது உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த கலர் வேணால் வேறு கலர் மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிளாக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கிறதுனோ இந்த கலர் வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த க்ளோ வந்து ஃபார்ம் ஆயிரும். வேணாம்னு நினச்சிங்கன்னா ஜீரோ கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். அதே மாதிரி தான் பிரைட் ட்ரெஸ்ஸு இது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேடோ. ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அது நீங்கள் உன்னிப்பாக பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா சரியாக தெரியாது. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 120 ஆங்கிளில் இருக்குது. இது வந்து ஆஃப்செட் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழே வர்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷேடோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேடோவோட கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளரும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் ப்ளர் கூட வச்சுக்கலாம். வச்சிங்கன்னா ஒரு ஸ்மூத்தான எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னர் ஷேடோ, இன்னர் ஷேடோ வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா பெவல். நீங்கள் பெவல் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அப்ளை ஆயிரும். இப்போ எதுக்கு எதுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷேடோ தெரியுது உங்களுக்கு. பார்த்திங்கன்னா ஷேடோ தரல. இப்போ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேமரா செட்டு கரண்ட் பொசிஷன் கிளிக் பண்ணியிருந்தேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அனிமேஷன் ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வச்சுட்டு ரெண்டுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப் டு கரண்ட் பொசிஷன் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்தா மட்டும்தான் அந்த சைட்டில் போகாமல் உங்களுக்கு நீட்டாக ரெண்டும் ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து தள்ளி போய் அந்த ஓரணத்தில் காரணம் இருந்துச்சு இல்லையா, இப்போ அது மாதிரி வராது. அதுக்காக தான் அந்த சேஃப்டு கரண்ட் பொசிஷன் வைக்க சொல்கிறது. ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு அனிமேஷன் முடிஞ்சு. இதை வச்சே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட்டு. உங்களுக்கு தேவைன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதை சேவ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோட் வீடியோட ஆப்ஷன் இருக்கும். இங்கே லோகோ செட் பண்ணாலும் நீங்கள் இது கிளிக் பண்ணி லோகோ செட் பண்ணிக்கலாம். இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ஃபார்மெட்டில் டவுன்லோட் ஆகுதுன்னு கேட்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஏவியா மூவி எந்த ஃபார்மெட்னு கேட்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைஸு எந்த மாதிரி அப்படின்றது இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேட்டு, ஃப்ரேம் ரேட்டு, ஒரு ஃப்ரேம்க்கு எத்தனை ரேட்டு வேணும். 25 இருக்கும், 25 நார்மல். 30 கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே ஹெச்டியாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நேமை பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்படி காட்டுது. கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் அந்த ரைட் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ப்ளே ஆக இந்த சைடு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் முடிஞ்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ அனிமேஷன் சாஃப்ட்வேர். இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இதே மாதிரி நிறைய வீடியோ நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பெஸ்ட் அனிமேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் தாராளமாக நீங்கள் ஒரு புது யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம். அப்போ போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.